கருத்து வேறுபாடு காரணமாக ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி விவாகரத்து செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. 10ஆம் ஆண்டு திருமண நாளை ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி மகிழ்ச்சியாக கொண்டாடிய நிலையில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிவதான ஒரு தகவல் இணையத்தில் வைரலாக பரவி வந்துள்ளது. தமிழ் சினிமாவில் பிஸியாக இருக்கும் இளம் நடிகர்களில் ஒருவரானவர் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ். தமிழ் சினிமாவிற்கு இசையமைப்பாளராக அறிமுகமானாலும் ஜிவி பிரகாஷ் பல ஹிட் படங்களுக்கு இசையமைத்த நிலையிலும் திடீரென நடிகர் என்ற அவதாரமும் எடுத்தார். அவரது படங்களும் வசூல் ரீதியாக வெற்றி பெற்றிருந்தன. இசையமைப்பாளராகவும் நடிகராகவும் வெற்றி பெற்றிருக்கிற இந்த நிலையில் ஜிவி பிரகாஷ் கையில் இப்பொழுது பாரஞ்சித்துடைய தங்கலான் படமும், பாலாவின் இயக்கத்தில் உருவாகி வரும் வணங்கான் படம், அமரன், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், வீர தீர சூரன், வாடிவாசல் என மிக முக்கியமான பல திரைப்படங்களுக்கு இசையமைத்து வருகிறார். ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உள்ளதாகவும் இருவரும் விவாகரத்து செய்ய முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியான நிலையில் சில மாதங்களாகவே இருவரும் பிரிந்துதான் வாழ்ந்து வருகின்றனராம். விரைவில் விவாகரத்தை பெற இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் விரைவிலே வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜிவி மற்றும் சைதவி இருவரும் ஒரே பள்ளியில் படித்தவர்கள். 2013ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்கள். 2020ஆம் ஆண்டு இந்த தம்பதியினருக்கு பெண் குழந்தை பிறந்தது. அந்த மகளுக்கு அன்பி என்று அவர்கள் பெயரும் வைத்திருந்தனர். தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டுமல்ல அவர்களது தொழில் சார்ந்த வாழ்க்கையிலும் இருவருமே ஒன்றாகவே சேர்ந்து பணியாற்றியிருந்தனர். உதயம் NH4 படத்தில் யாரோ இவன், மயக்கம் என்ன படத்தில் பிறை தேடும், த்ரிஷாலனா நயன்தாரா படத்தில் என்னாச்சு ஏதாச்சு, தலைவா படத்தில் யார் இந்த சாலையோரம் ஆகியவை அனைத்து பாடல்களும் இருவரின் குரல்களில் உள்ள ரொமான்ஸ் பாடல்கள் தரமாக அமைந்திருந்தது. தற்போது இவர்கள் விவாகரத்து பெற முடிவு செய்திருப்பது என்பது சினிமா பிரபலங்கள் மட்டுமல்ல அவரது இசை ரசிகர்களையும் மிகப்பெரிய அதிர்ச்சியிலே உள்ளாக்கியுள்ளது.